அனைவருக்கும் வணக்கம். சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்கு, அசிஸ்டண்ட்டு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து மேக்ஸிமம் டிகிரி வரைக்கும் படித்தவங்க இதற்கு அப்ளை பண்ணிக்க முடியும். மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். இதற்கான சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு 18,000 கொடுக்குறாங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு 20,000, ஒரு சில போஸ்ட்டுக்கு 35,000, இந்த மாதிரி மொத்தமாக என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதற்கு எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கும், மொத்த விவரத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அதுதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள். இந்த குரூப்பில் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில முக்கியமான எக்ஸாமுக்கான அப்டேட்ஸு, நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே நான் உடனுக்குடன் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த குரூப் உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள். இதற்கான ஒரு அஃபிஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் வந்து நிறைய கேட்டகரியில் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதற்கான டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா 20ஆம் தேதி நடக்கப்போகுது. அதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்கும். இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, கட்டாயம் உங்களுக்கு இருக்கணும். டிசரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அண்ட் நான் மெடிக்கல் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதற்கெல்லாம் எம்பிபிஎஸ் டிகிரி இந்த மாதிரி முடிச்சவங்க தான் அப்ளை பண்ணிக்க முடியும். இரண்டாவது லோவர் டிவிஷன் கிளர்க்கு கொடுத்துருக்காங்க. இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் அதே தான். இதற்கான டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா 20ஆம் தேதி நடக்கப்போகுது. இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் தகுதி என்ன அப்படின்னா 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைப்பிங் வந்து தெரிஞ்சிடும். ஸ்டார்டிங் சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு 16,000 வந்து கொடுப்பாங்க. அதிகபட்சமாக 25 வயது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதற்கடுத்தது கீழே வந்தீங்கன்னா நிறைய போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதாவது கிரேட் சியில் கொடுத்துருக்காங்க. இதற்கான டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி நடக்கப்போகுது. இதற்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு ஒரு 31,000 கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 30 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதற்கான நேச்சர் ஆஃப் டியூட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கக்கூடிய ஒர்க்கில், டேட்டா என்ட்ரி ஒர்க், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான கல்வி தொகுதி பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கடுத்தது கீழே வந்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 20ஆம் தேதி இதற்கான இன்டர்வியூ நடக்கப்போகுது. மொத்தமாக ஒரு 10 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. 12th வந்து நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும், அதாவது சயின்ஸ் குரூப் மீன்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், இந்த மாதிரி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் டிஎம்எல்டி, டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கான ஸ்டார்டிங் சேலரி பர் மந்த்துக்கு ஒரு 18,000 வந்து கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 33 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அன்ரிசர்வ்டு ஜென்ரலில் வரீங்கன்னா 30 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதற்கான நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே அது முக்கியமானது, செக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது லோவர் டிவிஷன் கிளர்க், இது அப்பர் டிவிஷன் கிளர்க்கு. இதற்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. இதே நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் இது டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அப்படின்னாலே போதுமானது. 15,000 வந்து ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 33 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற எந்த போஸ்ட்டு ஃபீல்ட் அண்ட் லேப் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிரைவிங் அண்ட் டிஸ்பேச் ரைடிங் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ஃபீல்ட் அண்ட் லேப் கேட்டகரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வேக்கண்ட் இருக்குது. இதற்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள். 15,800 ரூபா ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக நீங்கள் எஸ்சி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்னால் அதிகபட்சமாக 25 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். இதே டிரைவிங் அண்ட் டிஸ்பேச் ரைடிங் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ராவாக கேட்டிருக்காங்க, ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதற்கான பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் உங்களுக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், அதே சேம் லொக்கேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அப்ளைலாம் பண்ண வேண்டியது கிடையாது, டைரெக்டாக வந்து நீங்கள் வால்கின் அதில் வந்து அந்த இன்டர்வியூவில் போட்டு நீங்கள் கலந்துக்கணும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. நீங்கள் போகும்போது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு பக்கத்தில் அதற்கான இன்டர்வியூ எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அட்ரஸ், டேட் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 செட் ஃபோட்டோ காப்பி, இதெல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன் கூடவே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து வால்கின் அட்டன் பண்ணுறதுக்கு எந்த அலவன்சஸுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்களே டைரெக்டாக போய்ட்டு கலந்துக்கணும். இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஃபார் வால்கின் இன்டர்வியூ அப்படிங்கிற இந்த காலமில்
நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே முக்கியமாக நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி நீங்கள் வாழ்க்கையின் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான இதெல்லாமே நான் சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் அங்கே போகும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரிண்ட் போட்டுக்கோங்க. இதில் கேட்டிருக்கக்கூடியது எல்லாமே கரெக்டாக ஃபில்லப் பண்ணி தகுதி விருப்பம் இருக்கிறவங்க அந்தந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் கலந்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்சுவல் பேசஸில் தான் எடுக்கிறாங்க. ஸோ பர்மனெண்ட்லாம் வந்து பண்ணுவாங்களான்றது டிபார்ட்மெண்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் டிஎம்எல்டி முடிச்சிருப்பீங்க, டிப்ளமோ அந்த மெடிக்கல் லெபார்ட்டரி அந்த டெக்னாலஜி அந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சிருப்பீங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் தெரியாமல் இருந்தீங்கன்னா, எங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த லேப் டெக்னீஷியன் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு இதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா, இதை வந்து கொஞ்ச நாள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும், நிறைய ஜாபை நீங்கள் கற்றுக்கலாம். இதை வச்சுட்டு நீங்கள் அடுத்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. தகுதியும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதற்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.